शुक्लदुंड महाकाय कोडी सूर्य समर्प्रभ निर्विघ्नं गुरु मे देव सर्वकार्येषु सर्वदां वेल वेल मुरुहा त्रिवेल मुरुघनिग्रहरोगरा அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாட்களும் நம்ம பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எனக்கு சில மாற்றங்கள் ஏற்படணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வரணும், மிராக்கள் நடக்கணும். அந்த மிராக்கள் யார் மூலமாக நடக்கும்? இறைவன் மூலமாக தான் நடக்கும். நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பூரா எனக்கு கொஞ்சம் தளர்வுகள் ஏற்படுது. அந்த முயற்சிகளை மீண்டும் நான் துவங்கி சக்ஸஸ் ஆக்கணும். இதுக்கு இன்றைய நாள் நட்சத்திரம் எனக்கு உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டின்னு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் இன்றைய நாள் நாளுக்குண்டான பலன்களை பற்றி நம்ம சொல்லும்பொழுது, சரி எனக்கு இந்த நாள் இப்படி இருக்கா, சரி இதுக்குண்டான முயற்சி எடுப்பேன், அந்த முயற்சி எனக்கு மாற்றங்களை தரும் அப்படின்னு ஒவ்வொரு நபர்களும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் புதுயுகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியை பார்க்குறவா கரெக்டாக ஆன்மீக தகவல் பண்ணி இந்த ஆன்மீக தகவலில் வரக்கூடிய பயன்கள் 10 பேருக்கு எடுத்து சொல்லி நிறையா பேர் சொன்னாங்க என்கிட்ட, சார் உங்களது வந்து நாங்கள் குரூப்பில் போட்டு விட்டுடுறோம். கனடாவிலேருந்து ஒருத்தர் சொன்னார், செல்வம் சார் நீங்கள் உங்களோட விஷயத்தை ஆன்மீக தகவல் டெய்லி நான் குரூப்பில் போட்டு விட்டுருவேன். அதே மாதிரி ஒரு நிறையா ஃப்ளாட்டில் இருக்கிறவாள்லாம் அந்த குரூப் வச்சுட்டு இருக்கேன், அந்த குரூப்பில் போட்டு விட்டுருவான் சார். நிறையா விஷயங்கள் நிறையா பேருக்கு உதவிகரமாக இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணிக்கிறோம் சார். இதெல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் தெரியுது. இப்படி சொல்லும்போது இன்னும் நான் நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கணும், நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு நிறையா தோணிட்டு இருக்கு. சரி, இன்றைய தினத்தில் நேற்று கேட்ட கேள்வி, அதாவது சிவபெருமான் சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்துக்கு பேர் தாரா பாத்திரம்னு பேர். தாரா பாத்திரம் அதெல்லாம் பன்னீர் பால் இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு விடுவா. நிறைய பேர் தாரா பாத்திரம் வாங்கி கொடுக்குறேன்னு வேண்டுதல் கூட வச்சுப்பா, அதெல்லாம் ரொம்ப நல்லது. சரி, அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உண்டான கேள்வி, திருமூர்த்திகள்னு சொல்லுவா. நீங்கள் கோயில் கூட திருமூர்த்தி மலைன்னு இருக்கு இல்லையா, இந்த திருமூர்த்திகள் யார், திருமூர்த்திகள் உடைய பெயர் என்ன, இதற்குண்டான ஆன்மீகத்தை அந்த கேள்விகளை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. என்றைக்குமே ஒரு பெரிய விஷயம் நமக்கு பக்கத்தில் இருக்கும்போது அதனுடைய அருமை நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். ஒரு கணவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய மனைவி எப்போவுமே ஃபோன் பண்ணி சாப்பிட்டாச்சா இருந்தாச்சா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு தெரியவே இல்லை. எப்போ பார்த்தாலும் எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கியா அப்படின்னு சத்தம் போட்டேன். எப்போவுமே என்னங்க இப்படி இருந்துருக்கு, உங்களுக்கு எதாவது முடியலையா கேட்கும்போது எனக்கு மேலே அன்பே இல்லை அப்படி இப்படி இப்படி இப்படிலாம் சொல்கிறாள். ஸோ அவளுக்கு அப்பப்போ கேட்டால் திருப்பி அவளுடைய கண்டினியூவாக அந்த கர்மாவை வந்து அவள் வந்து எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்காள். ஒரு சமயம் இவர் வேலைக்கு போகிறார். வேலைக்கு போகும்போது இவர் எப்போவுமே சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாள். வேலைக்கு போகிற வேலைக்கு போன இடத்துல அவருக்கும் மேனேஜருக்கும் சில விதமான கருத்து வேறுபாடுகள். அப்போ அந்த கருத்து வேறுபாடுகளில் அவரை வந்து வேலையை விட்டு அனுப்பிடுறார். அவர் அங்கேருந்து வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு டிஃபன் பாக்ஸ், அந்த டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எப்போவுமே கொடுத்து விடுவார், அதை சாப்பிட்டு வருவார். அதை திறந்து பார்த்தோன்னா சாப்பிடல, ஏங்க சாப்பிடல, சாப்பாடாக முக்கியம் அப்படின்னு கத்துற. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, நாளை விஷயங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல, பாரு எனக்கு வேலை போயிடுத்து, நான் அப்போவே சொன்னேன்ல எனக்கு மனசு நிம்மதியில்லை அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மா, அப்படியா வேலை போயிடுத்தா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, என்ன கவலைப்படாதீங்க, நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதம் வாடகைக்கு என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், எனக்கு சம்பளம் வேறு இந்த மாதம் போடலாம், நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டலாமா. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறா, நேராக போய் நிறையா சேமித்த காசை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறா. என்னங்க கவலைப்படாதீங்க, நீங்கள் என்னை திட்டிகிட்டே இருப்பேள், நான் காசு நீங்கள் கொடுக்கும்பொழுது வாங்கி வைப்பேன், இன்றைக்கி என்ன சம்பாதிச்சு என்ன சம்பாதிச்சேன்னு கேட்கும்போது எப்போ பார்த்தாலும் உனக்கு காசு காசுன்னு அழுகிறியே, நீ ஏன் இப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தேள். ஆனால் இப்போ பாருங்கள், உங்களுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன், இதை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது, இந்தாங்க சேமிப்புன்னு கொடுக்கும்போது அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கொஞ்சம் செஞ்சிச்சு பார்த்துரு. ஆஹா பாரு, எவ்வளோ விஷயங்கள் இவன் நமக்காக பண்ணியிருக்கா, நமக்கு தெரியலையே, அதோடய அருமை புரியலையே, நம்ம தப்பு பண்ணிவிட்டோமே. அப்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியது ஒன்று எடுத்து இறைவன் கையில் கொடுத்து இந்தா வச்சுக்கோன்னு சொல்லும்போது நமக்கு தெரியறதில்ல, அப்போ அது இல்லைங்கும்போது தெரியுது. இப்போ வேலையை பற்றி நம்மளுக்கு உணர முடியுது. அந்த வேலையில் சில நேரத்தில் சகிப்புத்தன்மை கொண்டு விட்டோன்னா நிச்சயம் வெற்றி வந்துடும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்களை நம்ம உருவெடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆக உங்கள் லைஃப்பில் நீங்களும் நானும் அந்த தப்புகள் பண்ணியிருந்தால் அதிலேருந்து மாற்றங்கள் நிச்சயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஒரு அற்புதமான குட்டி ஸ்டோரியோட இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 17/8/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் முதலாம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். 6:09 வரை பின்பு பூசம். இன்றைய திதி 11/3 வரை பின்பு சதுர்த்தசி.
சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் தனுசு ராசி நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்னைக்கு மாத சிவராத்திரி ரொம்ப விசேஷகரமான நாள். ஆவணி மாதம் முதலாம் திருநாள். சில வீட்டில் ஆவணி மாதம் வந்துருச்சுன்னா முகூர்த்தம் வந்தாச்சு, ஆவணி மாதம் வந்துச்சுன்னா இது மாற்றம் ஏற்படும், அது மாற்றம் ஏற்படுங்கிற ஒரு மன தைரியத்தில் இருந்துருப்போம். அந்த மாதிரி அந்த தைரியம் நிச்சயம் கை கொடுக்கும், எல்லா விஷயங்களும் மாறும், மாற்றங்கள் நிகழும், இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக வரும். சரி, இன்றைய தினம் இந்த ஆவணி மாதத்தில் விநாயகப் பெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம். எனவே மாத தொடக்கத்தில் விநாயகப் பெருமானை வணங்குறது ரொம்ப நல்லது. அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக அதையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்து பார்த்துட்டோம்னா பூச நட்சத்திரம் காலையில் புனர்பூச நட்சத்திரம் காலையில் 6 மணி சுத்தம் வரைக்கும், அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாள் எப்படி இருக்கு, நாளுக்குண்டான பலாபலன்கள் 12 ராசிகளுக்கு பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நன்மைகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் திருமண காரியங்கள் கைகூடும். ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் இருந்தால் அதில் சேமிப்பு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள்லாம் இருந்துருக்கும். அதே சமயத்தில் அந்த சேமிப்பு செலவாச்சுன்னா வருத்தப்பட மாட்டேன் சார், நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படுவேன். கோவித்து கொண்டு ஒரு சில காரியங்களை பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது, முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ரொம்ப அன்பாக பாசமாக இருந்த வாழ்க்கை இன்றைக்கி எடுத்து சொல்லி தன்னுடைய மிஸ்டேக் இது, நான் என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அவட்ட பேசக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் தொழில் ரீதியாக எடுத்து வைத்த சில காரியங்கள் நம்மகிட்டேருந்து வேலையாட்கள் விட்டு போனவா திருப்பி அவளை வேலைக்கு சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, தாமதமாக ஒரு சில காரியத்தை பண்ணுவேன், மற்றவரெல்லாம் ஏன் இப்படி லேட்டாக இருக்க ரொம்ப ஸ்பீடாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு யோசனை, ஆனால் ஸ்திரமாக யோசித்து அந்த காரியத்திலே செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பெண்கள் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு, புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு கொஞ்சம் பண வரவுகளை அப்படியே மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக அதே மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் நிறைவான நாள், நிறைய விஷயங்கள் யோசிச்சு பார்ப்பேன், ஆஹா இது தப்பு பண்ணிவிட்டோமே, இனிமேல் பண்ணக்கூடாது, இனிமேல் சரியாகும், இனிமேல் சரியாக வரணும், நம்மளுடைய ரிஸ்கோடை மாற்றணும், நம்மளுடைய செயல்பாடை மாற்றணும், நம்மளுடைய பேச்சை மாற்றணும், நம்ம இனிமேல் இப்படி வந்தால் தான் எல்லா காரியமும் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு செயல்படுத்தல் நிச்சயம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. திருமண காரியங்கள் கைகூடும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஓரிரு விஷயங்கள் மனசில் போட்டு கவலைப்பட்ட விஷயங்கள்லாம் மாறிடும். யதார்த்தமாக யோசிப்பில் அந்த காரியங்கள் அனுகூல்யமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய குழப்பங்கள் அப்பப்போ இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி ஆகும் இப்படி ஆகுங்கிற குழப்பங்கள், அந்த குழப்பங்கள்லேருந்து வெளியில் வந்துடுவேன். நிறைய விஷயங்கள் நம்ம குழம்பி யோசித்து செயல்படாது போனதாக ஜஸ்தி. அதனால் பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவாங்க, நம்ம பதட்டம் இல்லாத யோசிப்போம் செயல்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வருவேன். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா அனுகூல்யம் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். பூச நட்சத்திரத்தில் இருக்கவா புதிய முடிவுகள் எடுக்கிறது கையெழுத்து போடுறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஆயுள நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. புனர்பூச நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் எப்போவுமே சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது அந்த குழப்பங்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களை, வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள்லாம் கை கொடுக்கும். அதுமாரி பிரயாண விஷயங்களை உட்கார்ந்த இடத்துல சாதிக்கிறது அப்படிங்கிறது யோசிப்பில், வியாபாரத்தை திருப்பி தொடங்குறது திருப்பி முன்னேற்றம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை, மர சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, இரும்பு சம்மந்தமான வியாபாரம் பண்ணி வண்டி வாகன சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். தங்க நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 5. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பக்திமயமானது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி யோசிப்பில், குழப்பங்களை பற்றி சிந்திப்பில், நம்ம என்ன பண்ணுறது, சப்போர்ட்டிவ் யார், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றிகிட்டே இருக்கும்.
அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா விடாது உழைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்காக நம்ம பண்றோம். ஆனா அந்த வீட்டுக்காக பண்றது சரி. ஆனா இதனால நமக்கு வருமானங்கள் பெருகணுமே அப்படிங்கற ஒரு யோசனைகள் இருக்கு. ஒரு காசு சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கிறதுல பிரச்சனை வருமா? பொதுவாவே நீங்க யோசிங்க. பிரச்சனை இருக்கிற விஷயத்துல நீங்க சம்பாதிச்சலனா அந்த விஷயங்கள் சில பிராப்ளங்கள் தான் கொடுக்கும். அதனால பண விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துல யாரு கூட கூட்டு சேரணும் கூட்டு சேரக்கூடாதுங்கிறத முடிவெடுத்து பண்ணலாம் நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிச்சு யோசிச்சு அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் மனசில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் யோசிக்கக்கூடியதும் ஆசைப்பட்டதும் பார்த்து இது சரிப்படுமா நம்ம அதுக்கு துண்டான தகுதியான ஆட்களாக மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டேன்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். விடாமுயற்சிகள் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் கிண்டல் கேள்வி பேசுகிற அளவாக முன்னாடி நின்று ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வைராகியத்தை தோண்டும் நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டான ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசி என்பர்களுக்கு தாயா தந்தையா சகோதரர் கூட பேசாத திருப்பி பேசுறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா யோசித்து 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 செயல்படக்கூடிய அற்புதமான நாள். சில காரியம் மனசில் அந்த யோசனை வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சரி விட்டுடுவோம் இன்றைக்கி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அந்த காரியத்தை சார் காலையில் லேட்டாக வந்துருச்சிட்டோம் ஐயோ நாள் போயிடுத்தேன் அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த காரியத்தை தட்டி அழகாக பிளான் பண்ணி பண்ணலாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவா மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கவா அதே சமயம் ஃபினான்ஷியலும் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருந்திருக்கோம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பண விஷயங்களில் சற்று கவனம் என்பது தேவை. யார்ட்டையாக குடுக்கல் வாங்கலில் மட்டும் மற்றபடி நாள் உங்களுக்கு இனிதாக போகிற திருமண காரியம் கைகூடும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்கள் ஒரு காரியம் நமக்கு நடந்துருத்துனா ஒரு மன நிம்மதி வரும். அதே மாதிரி ஒரு காரியம் நடக்கலாம் மனக்குழப்பங்கள் வரும். சரி இந்த நிம்மதி குழப்பம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் பேலன்ஸ்டான மைண்டை வச்சுன்றது நல்ல பலன்களை கொடுக்கும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிற வாளுக்கு இன்னைக்கு எதுவும் கையெழுத்து போடுறதும் இல்லை முக்கியமான நபர்கள் முக்கியமான விஷயங்கள் பண்ணுறதும் பண்ணவே மாட்டேன் ஏதாவது முக்கியமாக பண்ணவே மாட்டேன் ரொம்ப அவசரப்படுத்துகிற பேசவே பேசப்படாது. செல்ஃபோனில் உங்களுடைய கிரெடிட் கார்டு கேட்குற நம்பரை கேட்குற தயவு செய்து இவ 12 ராசிக்காரன் 27 நட்சத்திரக்காரோ அதை பண்ணவே பண்ணாதீங்க. சில பேர் அதனால்தான் நிறைய விஷயங்கள் பணத்தை இழக்கிறவாள் இருந்துட்டு இருப்பா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சோஷியல் அவேர்னஸ் நமக்கு வந்து ரொம்ப தேவை. எது சொல்லலாம் வயசானவாக்கிட்ட நம்ம ஒன்று விஷயத்தை கொடுத்துட்டோம் அவளுக்கு தெரியறதுக்குள்ள சொல்லி கொடுத்தோம்னா தெரியும் இல்லையா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசாங்கம் சொல்லக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. பூராட நட்சத்திரத்தில் இருக்கவா ஒரு வாகனத்தில் போகிறதில் ஒரு பிரயாணம் பண்ணுறதில் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லா அதிவேகம் குறைத்துக்கிறது நல்லது. மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே நன்மை புரியக்கூடிய நன்மை. நிறைய விஷயங்கள் யாராவது உதவின்னு கேட்டு வந்தால் சட்டுன்னு உதவி பண்ணிவிடுவேன். அது இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது. அதே மாதிரி வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் வரத்துக்கு இன்னும் நிறைய விளம்பரம் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கொண்டு வருவேன். ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா இரும்பு சம்மந்தமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு லேண்ட் லாட்ஸாக இருந்துட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு சாரதாம்பாள் வழிபாடு அன்னபூர்ணேஸ்வர் வழிபாடு காசி விசாலாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லா காரியத்துலையும் வெற்றி அடையத்துக்கு யோசிப்பில் நிறைய தெய்வ பக்தி இருந்துகிட்டு இருக்கும் நிறைய கற்றுக்கணுங்கிற எண்ணம். முந்தி இருந்ததுக்கு நான் 100 மடங்கு மாற்றங்கள் இருக்கேன் இன்னும் மாறுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குது. யாராவது உங்களுக்கு குத்துற மாதிரி பேசுனா பேசிட்டு போ இதுலேயும் நான் ஜெயித்து காமிக்கிறேன்னு ஒவ்வொரு இறக்கத்தையும் வெற்றியாக நீங்கள் யோசிப்பில். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகம் அதே மாதிரி ஜோதிடம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் ஆர்வமாக இன்னைக்கு எடுத்து பார்க்கக்கூடியதாக இருந்துட்டு வெளிநாடு போகணும் அந்த வெளிநாடு பிரயாணம் நமக்கு சாதகமாக இருக்கும் இல்லைனா எதுவும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணும். இன்றைய தினத்தில் பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவளை பார்த்து இன்னும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறக்கூடிய சூழ்நிலை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே நிறையா காரியம் சில விஷயங்கள் மனசில் யதார்த்தமாக ஒருத்தர் சொன்னால் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல தெரியாமல் சொல்லிடுவேன்.
வாட்ட ரகசியமா சொல்ல ரகசியமா போடு. ஆனால் தெய்வ விஷயம் உங்களை நம்பி சொன்ன விஷயத்தை மற்ற வாட்ட சொல்றது தவிர்த்து கொள்ளும். அதே சமயம் உங்க மனசுல இருக்கிற ரகசியத்தை மற்ற வாட்ட சொல்றதே தவிர்த்து கொள்ளும் நல்லது. சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கல நம்ம முகத்திலே காமிச்சிருவோம். நமக்கு பிடித்ததுன்னா இன்னும் ஆர்வத்தோட செயல்படும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. விடாது உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரும். முயற்சிகள் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்றேன். பலனை எதிர்பார்க்காதீங்க, நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய வேலையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா விஷயங்களும் ஆவணப்படுத்தி செஞ்சாலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சில நபர்கள் இவாட்ட பேசலாமா பேசக்கூடாதா, இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதனால் யூஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆழ்ந்து சிந்திச்சல்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் மூலமாக சில காரியத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சொந்த பந்தங்கள் சில நேரம் நல்ல விஷயத்தை பேசுவா, சில நேரம் சண்டையும் உருவாக்கி விட்டுருவா. என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அவளுக்கு உங்களை பார்த்தோ உங்களை விஷயத்தை தெரிஞ்சோ சிவாயே இப்படி இருக்கா இப்படி இருக்கா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண விஷயங்களை மற்றவாக்கிட்ட உங்கள் நெருங்கின ஆக்கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கோங்க, மற்றவங்ககிட்ட பருங்கிறதுக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் படிப்பு, இந்த படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தைகளுக்கு அவள் நினச்ச மாதிரியே காலேஜ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, நிறையா பேர் கோயில்களில் வேண்டுதல் வச்சுருப்பா. நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், சுவாமிக்கு தேங்காய் உடைக்கிறேன், இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுப்பா. இந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிறது ரொம்ப நல்லது. எந்த விஷயத்துக்காக எந்த வேண்டுதல் வச்சுக்கணும் அப்படின்னு பாருங்களேன். ஒரு ஜாதகத்தில் தீராத தோஷங்கள் இருக்குது, தீராத விஷயங்கள் இருக்குது. அந்த சுவாமிக்கு அந்த விக்கிரகம் வாங்கி கொடுக்குறேன். விக்கிரகம் வாங்கி கொடுத்தா பத்தாது, அதை தொடர்ந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும். நிறையா வீடுகளில் பார்த்துருக்கேன் நான். இந்த வாஸ்து ரீதியாக பார்த்துட்டோம்னா, பிள்ளை வெளியில் பிள்ளையார் வச்சுருப்பா. பிள்ளையாருக்கு எண்ணெயும் தண்ணியும் பார்த்து பல வருஷங்கள் இருக்கும். அப்படி இருக்கவே கூடாது. பூஜை புனஸ்காரங்கள் வீட்டில் சுவாமி ரூம் வச்சுன்னு இருக்கும். சுவாமி ரூமை சுவாமி பூஜையை பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாள். அதே போன்று தான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வேண்டுதல் வச்சுன்னா அதை உடனே பண்ணிடணும். முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். ஒருவேளை அந்த காரியம் நடக்கலை பரவாயில்ல, வேண்டுதல் பண்ணதை நம்ம நிறைவேற்றுவோம், பகவான் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வந்து கொண்டு வந்துக்கணும். அதே மாதிரி முடிந்த அளவுக்கு பார்த்துட்டோம்னா, இந்த வளர்ப்பிறையில் தேய்பிறையில் வரக்கூடிய இந்த விசேஷ நாட்கள் அன்னைக்கு நம்ம சில வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. அதாவது சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுறது, டெய்லி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருது. நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் நம்ம குழந்தைகள் சேர்ந்து பண்ணுறதுக்குண்டானதாக இருந்துட்டுருக்கும். அப்போ வேண்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இதனுடன் சேர்ந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது உங்கள் நட்சத்திரங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா, நட்சத்திர திதி யோகங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர திதி யோகம். சரி, என்னுடைய நட்சத்திரம் வந்து கிருத்திகை அப்படின்னு வச்சுப்போமே, அந்த கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரியது இல்லையா? எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான பாக்கியம். இதுவே திதியில் அன்னைக்கு யதார்த்தமாக சஷ்டி வந்துடுது. அப்பா, எவ்வளோ ஒரு விஷயம், சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வந்துடுது. உதாரணத்துக்கு பிரதோஷம் வந்துடுதுன்னு வீங்க, இன்னும் பலே. இன்னும் பாருங்கள், சிவபெருமானுக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கும் அன்றைய தினம் பெரிய மாற்றங்கள். அப்போது லைஃப்பில் இந்த மாதிரி ஒருங்கிணைந்து வரக்கூடிய திதி நட்சத்திர நாளை குறிப்பிடுங்க. அந்த நாள் அன்னைக்கு நல்ல விரதம், நல்ல பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுங்கள், பெரிய மாற்றங்கள் அடையும். சார், இது வரைக்கும் நான் ஆன்மீக தகவல் எந்த நிகழ்ச்சியிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பார்க்கலையே, இனிமேல் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்றேன். அதுதான் பிரத்யேகமாக புதுயுகம் வழங்கக்கூடிய ஆன்மீக தகவல். உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு பிரதோஷம், உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு சஷ்டி, உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு அமாவாசை, உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி, உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு அஷ்டமி வந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு துர்காம்பாளை வேண்டிக்கிறது நல்லது. அந்த நட்சத்திரத்தை கடந்து போகக்கூடிய திதிகள், அந்த நட்சத்திரத்தை கடந்து போகக்கூடிய விசேஷ நாட்கள். உதாரணத்துக்கு விநாயக சதுர்த்தி வந்துடுத்து. உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா, கந்த சஷ்டி வந்துடுத்து சார். உதாரணத்துக்கு அன்னைக்கு சூரசம்ஹாரம் வந்துடுது சார். இந்த மாதிரி உதாரணத்துக்கு அன்னைக்கு சனி பிரதோஷம் வந்துடுது சார். அப்போ நட்சத்திரத்தை கடந்து போகக்கூடிய அந்த திதிகள் யோகத்தை தரும் திதிகளாக இருக்கும். அதுவும் தெய்வ வழிபாடு, அந்த தெய்வத்துக்குரிய நாளாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உங்கள் கஷ்டங்கள் மாறும், கவலையே படாதீங்க, நிச்சயம் வெற்றிகள் உண்டு. இதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் உண்டு. இதுவரைக்கும் தெரிந்திராத நட்சத்திரம் திதிகளுக்குண்டான யோகங்கள் நம்ம பார்த்தோம். நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களை திதிகள் கடக்கும் பொழுது இருக்கக்கூடிய யோகங்களை நம்ம பார்த்தோம். மீண்டும் ஜோதிடத்தில் ஒரு அற்புதமான விஷயங்கள்,
அதேபோன்று பார்த்தீங்கன்னா ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய புதுயுகம் நேயர்களுக்கு மீண்டும் நாளை சந்திக்கப்படுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலா ரத்ன மகேஸ்வரி. வேல் 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 முருகாவற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.